குவைத் நாட்டில் இன்று இடம்பெற்ற பிரதான செய்தி சுருக்கத்தை இன்று பார்ப்போம். குவைத்தின் சுவேயா தொழில்முனை பகுதியில் காலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து 3 பேர் பலி, 2 பேர் படுகாயம். குவைத்தின் சுவேவியா தொழில்முனை பகுதியில் இன்று காலை 7 மணியளவில் ஏற்பட்ட பயங்கரமான தீ விபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் என்றும் 2 பேர் படுகாயமடைந்தனர் என்றும் தீயணைப்புத்துறை செய்திகள் தெரிவிக்கின்றன. 13 வாகனங்கள் உட்பட ஏராளமான பொருட்கள் எரிந்து சாம்பலானது. இறந்த மற்றும் படுகாயமடைந்த தொழிலாளர்கள் குறித்து கூடுதல் தகவல் எதுவும் தீயணைப்புத்துறை சார்பில் உடனடியாக வெளியிடவில்லை. குவைத்தின் மகபுல்லா பகுதியில் குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்த விவரங்கள் எமக்கு கிடைக்கவில்லை. குவைத்தில் தமிழர் உடல்நலக்குறைவினால் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். குவைத்தில் இந்திய தமிழகம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் கூந்திப்பாறை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜே பிரகாஷ் குவைத்தில் ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸராக கல்ஃப் இன்ஜினியரிங் கம்பெனியில் பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் ஏற்பட்ட திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ஜெயபிரகாஷ் இன்று திங்கட்கிழமை 2019 11 மாதம் 4 தேதி இன்று சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. குவைத் சட்ட நடவடிக்கைகள் முடிந்து உடலை இந்தியா கொண்டு செல்ல அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றது. இதற்கான கம்பெனி தரப்பில் எல்லா உதவிகளும் செய்கின்றார்கள். குவைத் KNA அமைப்பின் பிரதிநிதிகள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றார்கள் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் நடந்த விபத்து இன்று அதிகாலை 5:45 பதிவாகி இருக்கின்றது. வீதியால் வரும் வாகனம் ஒன்று வேண்டுமென்று மோதிவிட்டு செல்லும் காட்சிகள் பதிவாகி இருக்கின்றன. குவைத் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குவைத்தின் அப்தாலி பகுதியில் பலத்த பனிக்கட்டி மழை பெய்திருக்கின்றது. குவைத்தின் அகமதி பகுதியில் இந்தியர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி அதிகாரிகள் வெளியிட்டிருக்கின்றனர். அவர் தொடர்பான பெயர் விவரங்கள் கிடைக்கவில்லை. நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய செய்தி பார்வையில் உங்களை சந்திப்போம். தகவல் குவைத் தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லைக் பேஜ்.